வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, காலத்தை பற்றி ஒரு முழு காணொலி போடணும்னு ஆசைப்படுறோம்னால. ஏன்னா ஒரு பில்டிங்கோட மெயினான விஷயன்றது காலம் தான். ரூஃபோட வெயிட்டை வந்து காலம் வழியாக தான், அதிகமான லோடை வந்து காலம் வழியாக தான் நம்ம கீழே பூமிக்கு அனுப்புகிறோம். அதனால் இந்த காலத்தை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து காலத்தோட பேஸ் பற்றி சொல்லியிருப்பேன், இப்போ காலத்தை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லேப்பிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து பெண்டு பண்ணிக்கணும், மூணு அடியில் வச்சு இந்த மாதிரி வளைச்சிக்கணும் கம்பியை. அதை வந்து மூணு அடி கீழே போய் கரெக்டாக அந்த கீழே நம்ம ஆல்ரெடி இருக்க கம்பியை லேப் பண்ணும்போது அந்த இடம் வந்து பெண்டாகி வரணும். அப்போ தான் அந்த காலத்தோட வேலையை வந்து அது கரெக்டாக பார்க்கும், அந்த லோட் ட்ரான்ஸ்ஃபரிங் கரெக்டாக நடக்கும். நீங்கள் அந்த மாதிரி பெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, லேப்பிங் பண்ணுறது ஸ்ட்ரெயிட்டாக வச்சு சில பேர் பண்ணிடுறாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படியே ஸ்ட்ரெயிட் ராடை வச்சு பண்ணி லேப்பிங் பண்ணி கட்டு கம்பி கட்டிடுறாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எப்பவுமே இந்த மாதிரி வளைச்சி தான் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த லோடு ஆக்ட் ஆகிற விஷயம் வந்து கரெக்டாக நடக்கும். இல்லைனா கொஞ்சம் ஏர் ட்ராக் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பண்ணக்கூடாது. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கை வச்சு தான் நம்ம வந்து இந்த காலத்துக்கான ராடை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏரியா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவை பொறுத்தும் காலத்தோட டிஸ்டன்ஸை பொறுத்தும் வேரி ஆகும். அதனால் எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கிட்ட போயிட்டு உங்கள் காலத்துக்கு என்னென்ன ராட் யூஸ் பண்ணுறன்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுட்டு கட்டுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சு, நம்ம காலத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சுக்கு 9 இன்ச்சுன்ற சைஸில் நம்ம காலம் கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ராடு வரும். 6 ராடில் வந்து வெளியே இருக்க 4 ராடு வந்து பார்த்தீங்கன்னா 16 mm, உள்ளே இருக்க நடுவில் சென்டராக இருக்க 2 ராடு வந்து 12 mm, ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 mm தரும். அது லைனிங் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்குக்கும் இன்னொரு ரிங்குக்கும் இடையில் இருக்க கேப் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு வரும். இதுதான் வந்து ஒரு கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட், கரெக்டான ஒரு காலத்துக்கு ஏற்ற எல்லா ரெக்யூர்மெண்ட்டும் இது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ஒர்க்கு. காங்கிரீட் மிக்சிங்கிறது ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப துல்லியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டிங்கனாலும் அது ஒரு மாதிரி ஆகிடும், தண்ணி கம்மியாக இருந்தாலும் அது நல்லா இருக்காது. அதனால் காங்கிரீட்டை மட்டும் நீங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கண்டிப்பாக பார்க்கணும். அதிகமாக அதில் நீங்கள் பார்க்கணும் கரெக்டாக இருக்கான்னு. இது பார்த்தீங்கன்னா காலம் வந்து இந்த காங்கிரீட் ஒர்க் வந்து எப்படி நம்ம மிக்சிங் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு வந்து 6 பாண்டுன்றது 6 அண்ணக்கூட சைஸ் வரும். அது வந்து ஒரு சிஎஃப்டி கணக்கு வரும், 6 அண்ணக்கூட ஒரு சிஎஃப்டி கணக்கு. 6 அண்ணக்கூட மணல், 7 அண்ணக்கூட ஜெல்லி. இது போட்டிங்கன்னா M25 grade வந்து அது ரெக்யூர்மெண்ட் பண்ணிடும். நீங்கள் இதில் பண்ணிடுறது இது கலக்கிறது ஒரு விஷயம் இல்லை. இதில் வாட்டர் மிக்சிங் பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரொம்ப துல்லியமாக பார்க்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணியும் பார்க்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான லெவலில் இருக்கணும் அந்த வாட்டர் வந்து. அதை பார்க்கணும் கண்டிப்பாக. நீங்கள் வந்து காலம் வந்து மெட்டீரியல் நம்ம மிக்சிங் பண்ணும்போது கண்டிப்பாக பார்க்கணும் கரெக்டாக அந்த நான் சொன்ன அளவில் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட நமக்கு மெட்டீரியல் வேஸ்டேஜ். இன்னொன்று காலத்தோட அந்த ஜெல்லி அதிகமாக போட்டாங்கன்னா ஜெல்லி இதுவாகும் தெரியும். கம்மியாக இருந்ததுன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த் கம்ப்ரஷன் அந்த ஸ்ட்ரென்த்து கம்மியாகிடும். ஸோ அதனால் அதை மிக்சிங் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெல்லி போட்ட பிறகு வைப்ரேட்டர் மிஷின் இருக்குது, அந்த வைப்ரேட்டர் போட்டு நல்ல வைப்ரேஷன் தரணும் உள்ளே. சில பேர் கம்பி வச்சு ஸ்ட்ரோக் கொடுப்பாங்க, அந்த மாதிரி காலத்தில் கொடுக்கக்கூடாது. இது 7 அடி காலம், பெருசு வேறு. நாங்கள் முக்காலுக்கு முக்கால் காலமாக இருந்தாலும் வைப்ரேட்டர் போட்டு தான் பண்ணோம். வைப்ரேட்டர் வந்து போடும்போது ரொம்ப நேரம் போட்டுடக்கூடாது, அப்படி பண்ணிங்கன்னா சிமெண்ட்டு அந்த பால் சிமெண்ட் இருக்கும் அது வெளியே போயிடும். ஸோ லைட்டாக ஒரு 5 நிமிஷம் வைப்ரேஷன் கொடுத்தாலே போதும். அது வைப்ரேஷன் எது கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லி. நம்ம பாக்ஸுக்கு அவுட்டரில் வந்து ஜெல்லி இருக்கக்கூடாது, அவுட்டரில் வந்து ஃபுல்லாக கலவை போய் ஃபினிஷிங் ஆகணும். அதுக்காக தான் வைப்ரேஷன் தரது, அதுக்காக தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம காலத்தை வந்து வைப்ரேஷன்லாம் கொடுத்து ஃபுல்லாக போட்ட பிறகு இந்த மாதிரி லெவல் பார்த்து கரெக்டாக சென்டராக இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கணும். இது வரைக்கும் நாங்கள் எல்லா சைட்லேயுமே வந்து இதுதான் பண்ணுவோம். ஒரே ஒரு சைட்டில் மட்டும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஒரு மேஸ்திரி ஒரே ஒரு காலத்தை மட்டும் லெவல் பார்க்காம விட்டுட்டாரு. அதனால நாங்கள் மறுநாள் அதை உடச்சி மறுபடியும் காங்கிரீட் போட்டோம். ஸோ இந்த தப்பை யாரும் பண்ணுறாதீங்க. எல்லா காலத்துக்கும் வந்து காங்கிரீட் போட்டு முடிச்ச பிறகு லெவல் பார்த்துருக்காங்களா, இந்த லெவல் பார்த்து இந்த முட்டு வைப்பாங்க, ரெண்டு சைடு முட்டு வைப்பாங்க, அது வச்சுருக்காங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க.
கண்டிப்பாக லெவல் பார்க்கணுங்க. நீங்கள் முன்ன பின்ன ஆச்சுன்னா காலம் வந்து சாஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் அதோட ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு சரியாக இருக்காது, அந்த லோட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து சரியாக இருக்காது. ஒரு சாய்வான காலத்தில் வந்து அது சாத்தியமே இல்லை. சொந்தமாக வீடு கட்டணுன்ற கனவில் இருக்க எல்லாருக்குமே ஒரு விஷயம், முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கனவு வீட்டை சீக்கிரமாக கட்ட பாருங்கள். ஏன்னா விலைவாசின்றது அதிகமாகிட்டே இருக்குது, அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக உங்கள் வீட்டை கட்ட பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலயமா தமிழ்நாடு முழுவதும் சிறந்த தரமான பொருட்களை கொண்டும் அனுபவம் வாய்ந்த மேஸ்திரியில் கொண்டும் உங்களுக்கு உங்களோட கனவு வீட்டை கட்டித்தரோம். யாருக்காச்சும் வீடு கட்டுற மாதிரி ரெக்யூர்மெண்ட் இருந்ததுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். குறைந்த செலவில் தரமான பொருட்களை கொண்டு நாங்கள் கட்டித்தரோம். Thanks for watching this video.